ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைரோ ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு காலிஃப்ளவர் கறி தான் பார்க்க போகிறோம், காலிஃப்ளவர் கிரேவி. அதுக்கு இது எல்லா விதமான உணவுகளுக்கும் சைடிஷாக கரெக்டாக இருக்கும், மேட்சாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் அரைக்கப்பளவு கட் பண்ண பெரிய வெங்காயமும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிக்கலாம். 1 கப் அளவு அதில் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது கூடயே காரத்துக்காக 2 பச்சை மிளகாவும் நல்லா வணக்கினதுக்கப்புறமா கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், 5-6 முந்திரியும் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவி அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஃபேன் கடையில் கொண்டு போய் வச்சு நல்லா ஆற வச்சு இது நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த பேன் நல்லா காஞ்சோனியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி நம்ம காலிஃப்ளவர், பொட்டேட்டோ இதெல்லாம் அந்த பட்டர்லேயே நம்ம வந்து வணக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராகவும் மனமாகவும் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டு அதை அந்த பட்டரில் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கியிருக்கேன். வணக்கினதுக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயிலே காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது 1-2 கப் அளவு வரும். இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் மீடியம் சைஸ் அளவான காலிஃப்ளவர் தான் இது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா 4 பேர்த்துக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நான் அளவுகள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட்டர்லேயே நம்ம மசாலாலாம் வணக்கி வச்சோம்லாம் அது ஆறி இருக்கும், அதையும் போட்டுடலாம், அரைச்சிடலாம். இப்போது அந்த மசாலா நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ அது கூடயே பார்த்திங்கன்னா மசாலாவெல்லாம் வந்து மிக்சியில் சேர்த்துட்டு, மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த சட்டியை கழுவி தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும், பட்டர் இருக்கும். ஸோ அந்த பட்டர் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த பட்டர்லேயே நம்ம ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துருக்கேன், குடமிளகாய் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், ரொம்ப மனமாகவும் இருக்கும். அதுக்காக அந்த அரைச்சி வச்சுருந்த கிரேவியும் நம்ம அந்த வெண்ணெயிலே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிட்டு மசால் பொருளையில் சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த இந்த ராஸ்மெல், அந்த பொடிகளோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வணக்கினீங்கன்னா போதும். இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி வச்சுருக்கோம்ல பட்டரில் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அதனால அதையும் எடுத்து இந்த மசாலாவிலேயே கொட்டிடலாம். இது ஆல்ரெடி வெண்ணெயிலேயே நல்லா 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. ஸோ வந்து நம்ம இந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் இந்த மசாலாலாம் பிடிக்கணும், மசாலாக்கிற உப்பு மசாலோட டேஸ்ட்டெல்லாம் இதில் இறங்கணுங்கிறதுக்காக ஒரு 50% வேகணும். அதனால் அந்த ஜாரில் இருக்கிற மசால் தண்ணியை கழுவி 1 கப் வர வரைக்கும் தண்ணி அதில் வந்துச்சு. ஸோ அதே ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். சும்மா 1-5 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும், நல்லா நமக்கு பூ போல் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வெந்துடும். கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். வேலை முடிஞ்சு. இது வந்து நார்த் இந்தியாவில் ஆலு கோபி மசாலான்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி செஞ்ச உடனே நைட்டே காலி ஆயிடுச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.